அவ்விசாரம் பரம் அபரம் என்று இரண்டு வகையாயிருக்கின்றது. இவற்றில் பரம் பரலோக விசாரம், அபரம் இகலோக விசாரம். இவ்விரண்டில் இகலோக விசாரம் விசாரமல்ல. சாதாரணமாக ஒருவன் விசாரம் செய்து கொண்டிருக்கின்றானே என்றால் அவ்விசாரம் விசாரமாகாது, உண்மை விசாரமும் அல்ல. ஏனெனில் விசாரம் என்கின்றதற்கு பொருள் வி சாரம் என்பதில் வி சாதாரண உலக விசாரத்தை மறுக்க வந்தது. அது மேலும் பரலோக விசாரத்தையே குறிக்கும் பொருட்டு வந்தது. ஜலத்தில் இருக்கின்ற பாசியை நீக்குவது போல் நமது ஆன்மாவை தெரிய ஒட்டாமல் மூடியிருக்கின்ற பச்சைத் திரையாகிய ராகாதிகளை விசார அதி உஷ்ணத்தால் அல்லது மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது. அந்த உஷ்ணம் யோகியினுடைய அனுபவத்தில் தெரியும், அதை மனுஷ்ய தரத்தில் உண்டு பண்ணுவதற்கு தெரியாது. அந்த விசாரத்தை விட ஆண்டவரை தோத்திரம் செய்கின்றதிலும் தெய்வத்தை நினைக்கின்றதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும். யோகிகள் வனம் மலை முளை முதலியவற்றுக்கு போய் 100, 1000 முதலிய வருஷ காலம் தவம் செய்து இவ்வுஷ்ணத்தை உண்டு பண்ணிக் கொள்ளுகிறார்கள். போன்ற காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு அரங்க டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.